ஸோ ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு தக்ஷூஸ் மாண்டோ. ஸோ இன்னைக்கு தக்ஷூஸ் மாண்டோவில் அமுச்சி தோட்டத்துக்கு போகலாமா வீடியோ. ஸோ இப்போ தக்ஷு விளையாடிட்டு இருக்கா. எங்கே விளையாடிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம் மஞ்சள் காடு. ஸோ இங்கே ஈவினிங் வந்து அவளோட கூட்டிகிட்டு வந்தோம். அவளுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே விளையாடிட்டு இருக்கா, அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக தெரியும் மஞ்சள். இது எல்லாமே நெல்லிக்காய் மஞ்சள். இது எல்லாமே நெல்லிக்காய் மரம், மலை நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதோடது தக்ஷு வந்து மஞ்சள் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறா. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். ஸோ அங்கே ஒரு பெரிய டெரஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட தோட்டம். அந்த ஃபுல்லாக தென்னை மரம் ஃபுல்லாகவே நம்மளோட தோட்டம்தான். கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். தக்ஷு செப்பல், தக்ஷு செப்பல் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். செப்பல் அங்கே இருக்கு, எடுத்துட்டு வா. தக்ஷு செப்பல் விட்டுட்டா, எடுத்துட்டு வர போயிருக்கா. தச்சு தச்சு ஹாய். ஸோ இப்போ நாங்கள் ஈவினிங் டைமு இங்கே மஞ்சள் காடு ஒன்று இங்கே காட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, தோட்டத்துக்கு பக்கத்தில். ஸோ அங்கே வந்திருக்கோம். தக்ஷுக்கு இங்கே விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ தக்ஷு வரப்பு மேலே ஏறி நின்றுட்டு தக்ஷு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. இங்கே பார்த்து ஹாய் சொல்லு, அம்மா கிட்ட ஹாய் சொல்லு. ஸோ தெரியுதா உங்களுக்கு, இது எல்லாமே வந்து மலை நெல்லிக்காய் தான், கூஸ்பெரி. ஸோ இது பெரிய தோப்பு. ஸோ அதுக்குள்ளே தக்ஷும் அப்பாவும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு போகிறாங்க, கடைசி தோப்பு எண்டு வரைக்கும். ஸோ நிறையா இருக்குது இதில் கூஸ்பெரி, பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், தெரியுதா, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மலை நெல்லிக்காய் தோட்டம்தான். ஸோ இந்த மரத்தில் பாருங்க எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குன்னு. ஸோ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தோட்டம் இருக்கு. அழகாக சன் வந்து செட் ஆகுது பாருங்க, சூப்பர் வியூவாக இருக்கு. ஸோ இந்த மஞ்சள் தோட்டத்தை தாண்டி இருக்கிறது தான் எங்களோட தோட்டம். ஸோ அங்கே வீடு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்கள் சித்தியோட வீடு, அது வந்து கவு ஃபார்ம், அந்த பெருசாக இருக்கிறது. ஸோ தக்ஷோ அப்பாவும் ரிட்டன் வந்துட்டாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ நான் எங்கள் தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்களோட தோட்டம். தக்ஷு வந்து இங்கே நடந்து வந்துட்ருக்கா. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் மாட்டுக்கு போகிறதுக்காக மலம்பில் இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா சன் வந்து சூப்பராக செட் ஆகிறது தெரியும். நாங்கள் ஈவினிங் டைமில் இங்கே தான் வந்துருவோம். தச்சு வந்து நடந்து வர மாட்டேங்கிறா, அதனால் அவங்க அப்பா தூக்கிட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ இதில் தான் ஃபுல்லாக இப்போ நாங்கள் கத்திரிக்காய் செடியெல்லாம் வச்சுருக்கோம். கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், ஆனியன், லேடிஸ் ஃபிங்கர் கூட இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தோட்டம் ஃபுல்லாமே லேடிஸ் ஃபிங்கர் தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடியில் எவ்வளோ இருக்கு. தச்சு இங்கே பாரு, தச்சு
லட்சு காதுல வாங்காம போயிட்டு இருக்கா. லட்சு வாங்க வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே எங்கள் பக்கத்து தோட்டத்தையும் காமிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீக்கங்காய் போட்டிருக்காங்க. இப்போ தான் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸும் பீக்கங்காய் பிஞ்சும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயும் தக்காளியும் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் போட்டிருந்தோம். இது வந்து நாங்கள் ஃபுல்லாக இதில் பொடலங்காய் போட்டிருக்கோம். இதுதான் வந்து பொடலங்காய் செடி. ஸோ இதோட தோட்டம் முடிஞ்சுது. இது வந்து பக்கத்து தோட்டம் பாருங்கள். அவங்களது ஃபுல்லாக பீக்கங்காய் தெரியுதா. ஸோ இது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீக்கங்காய் இருக்கும். தக்ஷு வந்து நடந்து வர மாட்டேங்கிறா. அவர் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அவங்களும் இந்த செடியெல்லாம் பார்க்குறக்கு வராங்க. ஸோ பாருங்க எவ்வளோ பூ இருக்கு, அழகாக இருக்கு. தக்ஷோட ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு நேற்று தான் புதுசாக வந்தாய்வன். ஸோ இவனுக்கு வந்து இவன் ஒரு ராஜபாளையம் ப்ரீடு, பியோர் ராஜபாளையம் ப்ரீடு. இவனுக்கு பேர் வந்து எல்லாரும் என்ன வச்சாங்கன்னா ஷேடோன்னு வச்சாங்க. தக்ஷு இந்த ஷேடோ இந்தா. இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஷேடோன்னு வச்சுருக்காங்க. பட் நான் இவனுக்கு பாபு ஷேடோன்னு வச்சுருக்கேன். இவன் வந்து தமிழ்நாடு பாய், அதனால் பாபுவும் நான் ஆட் பண்ணிட்டேன். இவன் பார்க்குறக்கு இட்டாலியன் மாதிரி ஃபேராக இருக்கிறதுனால இவன் ஒரு இட்டாலியனா, அதனால் இவங்க எல்லோரும் இவனை ஷேடோ ஷேடோங்கிறாங்க. பட் நானும் தக்ஷும் இவனை பாபு ஷேடோங்கிற ஷேடோ. இங்கே வா. இப்போ எங்கே தக்ஷு போயிட்டுருக்கானா, ஷேடோவை பாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாளாம். வாக்கிங்னா வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதா தக்ஷு வாக்கிங்னு சொல்கிறா. அது பாட்டுக்கு ஷேடோ ஒரு பக்கம் போகுது, இவ ஒரு பக்கம் போகிறா. எங்கள் அத்தை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஷேடோவை. நடு ரோட்ல ரெண்டு பேரும் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. தக்ஷோ வண்டி வருது, வண்டி வருது, இந்த சைடு வா. ஸோ நிறைய வண்டி வருது இடையில. ஷேடோ ஓடுறான் பாரு. ஷேடோ கூட்டிட்டு போ. நீ எங்க போற? ஷேடோ கூட்டிட்டு போடோ போலாம். போ ஷேடோ கூப்பிடுறா, வாக்கிங்க்கு கூப்பிடுறா. வா ஷேடோ. ரெண்டு ஓடுதுக. தக்ஷு சரி பாய் சொல்லிடு, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு, பாய். இதுதான் வந்து எங்களோட தோப்பு, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தான் நாங்கள் வந்து தந்தூரி சிக்கன் வந்து மேக் பண்ணோம். இங்கே தோப்புக்குள்ளே தான் பண்ணினோம். ஸோ அங்கே வந்து வீடு வினோ தக்ஷுவும் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட கவ் ஃபார்ம். ஸோ எங்களோட கவ் ஃபார்மோட நேம் என்னென்னா ஆர்எஸ்கே டைரி ஃபார்ம். ஸோ இது வந்து எங்கள் கிட்ட இருக்க ஒரு காங்கேயம் மாடு. ஸோ இதோட பொண்ணு வந்து எங்கள் அப்பா வீட்டில் இருக்கா. நான் எங்கள் அப்பா வீட்டில் ஒரு நாள் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறது போண்டா, அங்கே இருக்கிறது அழகி, அதுக்கப்புறமா ஹெச்எஃப் பெரிய மாடு, இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேர் வச்சுருக்கோம். சின்ன தம்பி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ இவள் வந்து சரியான கோவக்காரி, யார் வந்தாலும் முட்டிடுவாள். ஸோ அவ்வளோதான், இது வந்து எங்களோட தோட்டம். ஸோ இப்படி தான் நாங்கள் எங்களோட டேயை ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டா
ரொம்ப ஜாலியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. ஆக்சுவலாக எங்கள் சித்தி வந்து இப்போ வீட்டில் இல்லை, அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான், எங்கள் அத்தை வினோ, அப்புறம் தக்ஷு, தக்ஷோட சித்தப்பா, அவங்க தாத்தா எல்லோரும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் இன்னொரு நாள் டீட்டெயில்டாக நம்மளோட தோட்டத்தை பற்றி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் அமைச்சி தோட்டத்துக்கு போகலாமா வீடியோ, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய் ஃப்ரம் தக்ஷூஸ் மோண்டோ, அண்ட் பாய் பாய் ஃப்ரம் தக்ஷூஸ் மாமி. தேங்க்யூ ஆல், பாய் பாய்.